நாகை மாவட்டம் சீர்காழி தென்பாதி திருவள்ளுவர் நகர் இரண்டாவது தெருவில் வசித்து வருபவர்தான் ஆனந்த ஜோதி, வயது 53. இவர் கொள்ளிடம் ஒன்றியம் ஓதவந்தான்குடி அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவிதான் சித்ரா, வயது 49. இவர்களுக்கு சுரேஷ், வயது 26 என்ற மகனும், சுவாதி, வயது 20 என்ற மகளும் உள்ளனர். கடந்த 18ஆம் தேதி அதிகாலையில் சித்ரா எழுந்து தனது வீட்டு வாசலின் முன்பு கோலம் போட்டு கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த ஒரு வாலிபரோ கோலம் போட்டுக் கொண்டிருந்த சித்ராவின் தலையில் இரும்பு பைப்பால் தாக்கியும் உள்ளார். பின்னர் முகம் மற்றும் வயிற்று பகுதிகளிலும் கடுமையாக தாக்கியும் உள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சித்ராவும் பரிதாபமாக இறந்து விட்டார். இந்த கொலை குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வந்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி கொலையாளியை கைது செய்ய மயிலாடுதுறை மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான ஸ்ரீ நாதா உத்தரவின் பேரில் சீர்காழி போலீஸ் துணை சூப்பரண்டான யுவப்பிரியா, சீர்காழி போலீஸ் இன்ஸ்பெக்டரான மணிமாறன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டரான புயல் பாலச்சந்திரன், மணிகண்ட கணேஷ், ராஜேஷ், லோகநாதன் மற்றும் சார்லஸ் உள்ளிட்ட 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த தனிப்படை போலீசார் கொலையாளியை தீவிரமாக தேடியும் வந்தனர். இதையடுத்து கொலை நடந்த இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் சீர்காழி நகர பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தினார்கள். மேலும் கொலை செய்யப்பட்ட சித்ராவின் வீட்டு மாடியில் குடியிருந்து வரும் செல்வக்குமார் என்பவரின் மனைவியான பிருந்தாவின் செல்போன் எண்களையும் கண்காணித்தும் வந்தனர். அப்போதுதான் பிருந்தா சீர்காழி அருகே சட்டநாதபுரம் கிராமம் கணபதி நகரைச் சேர்ந்த தாஜுதீனின் மகனான சையது சிராஜுதீன், வயது 29 என்போடன் அடிக்கடி பேசி வந்ததும் தெரிய வந்தது. விஜய் ரசிகர் மன்ற மாவட்ட நிர்வாகியாக உள்ள சையது சிராஜுதீன் ஜல்லி எம்சாண்ட் வியாபாரமும் செய்து வந்தார். இதையடுத்து போலீசார் சையது ரியாசுதீனை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள். இந்நிலையில் தான் சையது ரியாசுதீன், சித்ராவை நான் கொலை செய்ததாக சட்டநாதபுரம் கிராம நிர்வாக அலுவலர் பாஸ்கர் என்பவரிடம் சரணம் அடைந்தார். இதையடுத்து சரணடைந்த சையது ரியாசுதீனை கிராம நிர்வாக அலுவலர் சீர்காழி போலீஸ் நிலையத்திலும் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து சீர்காழி போலீஸ் இன்ஸ்பெக்டரான மணிமாறன் சையது ரியாசுதீனிடம் விசாரணை நடத்தினார்கள். போலீசாரின் விசாரணையில் சையது ரிசாதுதீன் பரபரப்பான வாக்குமூலமும் கொடுத்துள்ளார். அந்த வாக்குமூலத்தில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், சீர்காழி அருகே சேத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த குணசேகரின் மகளான பிருந்தா, வயது 27 என்பவரை கடந்த 2014ஆம் ஆண்டு சீர்காழியில் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் சையது ரியாசுதீன் சந்தித்தும் உள்ளார். அப்போது அவர்களுக்கு இடையே பழக்கமும் ஏற்பட்டது. இந்த பழக்கத்தை தொடர்ந்து இருவரும் தீவிரமாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் தான் பிருந்தாவை அவரது பெற்றோர்கள் கடந்த 2016ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் கீரைக்கார தெருவைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவருக்கு திருமணம் செய்தும் கொடுத்துள்ளனர். அவர்களுக்கு 3 வயதில் லக்கி சாய் என்ற மகனும் உள்ளான். பிருந்தாவின் கணவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். இவர்களுக்கு இடையே அடிக்கடி நெருக்கம் அதிகரித்ததால் பிருந்தா தனது கை குழந்தையோடு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சீர்காழியும் வந்துவிட்டார். கொலை செய்யப்பட்ட சித்ராவின் வீட்டின் மாடியில் ஒரு பகுதியில்தான் வாடகைக்கும் குடியிருந்துள்ளார். தனியாக வசித்து வரும் பிருந்தாவின் வீட்டிற்கு சையது ரியாசுதீன் அடிக்கடி சென்று வந்துள்ளார். இதனை அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் வீட்டின் உரிமையாளரான சித்ராவிடம் புகாரும் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தனது வீட்டின் மாடியில் குடியிருக்கும் சித்ரா வீட்டிற்கு பகல் மற்றும் இரவு நேரங்களில் அடிக்கடி வரும் சையது ரியாசுதீன் மற்றும் வாடகைக்கு குடியிருந்து வரும் பிருந்தா ஆகிய இருவரையுமே சித்ரா பலமுறை கண்டித்தும் உள்ளார். ஆனால் அதை இருவருமே கேட்காமல் தொடர்ந்து சந்தித்தும் வந்துள்ளனர். இதனால் தனது வீட்டை காலி செய்யுமாறு சித்ரா பிருந்தாவிடம் கூறியும் உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கள்ளக்காதலர்கள் இருவருமே தங்கள் உல்லாசத்துக்கு இடையராக இருந்த பிருந்தாவை கொலை செய்ய திட்டம் தீட்டியும் உள்ளனர். தினமும் அதிகாலையில் எழுந்து சித்ரா வாசலில் கோலம் போடுவார் என பிருந்தா தனது கள்ளக்காதலனிடம் தெரிவித்தும் உள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சித்ராவை தீர்த்து கட்ட முடிவு செய்த சையது ரியாசுதீன் கடந்த 17ஆம் தேதி அன்று சித்ராவை கொலை செய்ய முயன்றும் உள்ளார். ஆனால் அன்று அவர் திட்டம் நிறைவேறவும் இல்லை. இதையடுத்து மறுநாள், அதாவது கடந்த 18ஆம் தேதி அதிகாலையில் முன்கூட்டியே சித்ராவின் வீட்டு வாசலின் முன்பு மறைவான பகுதியில் இரும்பு பைப்புடனும் சையது ரியாசுதீன் தயாராக இருந்தும் உள்ளார். அப்போது வழக்கம் போல கோலம் போட வந்த சித்ராவின் தலையில் இரும்பு பைப்பால் தாக்கியும் உள்ளார். அந்த நேரத்தில் சித்ரா சையது ரியாசுதீன் முகத்தை பார்த்தும் உள்ளார். இதனால் உயிரோடு விட்டால் தன்னை காட்டி கொடுத்து விடுவார் என நினைத்து சித்ராவின் முகம் மற்றும் வயிற்று பகுதியில் கடுமையாக தாக்கியுள்ளார். அவர் இறந்ததை உறுதி செய்த பின்புதான் இரும்பு பைப்பை அருகிலிருந்த கழுகுமலை ஆற்றோரம் வீசிவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் எடுத்துக்கொண்டு ரத்தம் படிந்த சட்டையை சட்டநாதபுரத்தில் உள்ள உப்பனாற்றில் வீசிவிட்டு சென்றும் உள்ளார்.
மறுநாள் ஒன்றும் தெரியாது போல கொலை செய்யப்பட்ட சித்ராவின் மாடியில் உள்ள கள்ளக்காதலனது பிருந்தாவை வீட்டுக்கு வந்து கள்ளக்காதலியை சந்தித்தும் சென்றும் உள்ளார். இவ்வாறு போலீசாரும் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து சையத் ரியாசுதீனை கைதும் செய்தனர். மேலும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த பிருந்தா மீதும் வழக்கு பதிவு செய்து அவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையுமே சீர்காழி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதியான தரணிதரன் முன்பு ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.